வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். சண்டே ஈவினிங் சென்னை பேலஸில் இருக்கிற கேசப்பெருமாள் கோயிலையும் ஏகாம்பரநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்பொழுது கவனித்தேன், ஓல்டு வாஷம்மன் பெட்டில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, நித்ய அமிர்தம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது, ஹை கிளாஸாக இருந்தது. சரி, இங்கே போய் சாப்பிட்லாம் டிசைட் பண்ணி உள்ளே போனோம். இங்கே டூ வீலர் பார்க்கிங்க்கு நல்லா வசதி இருக்குது. வெளியில் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, அதில் இந்த ஹோட்டலுக்காக வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்கன்னு போர்டு போட்டிருக்காங்க. பாருங்கள், மேனேஜர், சூப்பர்வைசர், ஹெல்பர்ஸ், மாஸ்டர்ஸ் மற்றும் ஹவுஸ்கீப்பர்ஸ்னு எல்லா ரேஞ்சிலுமே உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ட்ரன்ஸில் ரெண்டு போர்டு இருந்தது, இதில் நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இன்னொரு போர்டில் சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் இருந்தது. இங்கே என்னென்ன ஐட்டம் கிடைக்கும்னு பெரிய லிஸ்ட்டு இருந்தது. ஸோ நம்ம இங்கேயே நமக்கு என்ன வேணுன்றது டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். உள்ள சீட் அவைலபிளாக இருக்கும்பொழுது தான் நம்ம உள்ளே அனுப்புவாங்க, அதோடையும் வெளியே உட்கார வைப்பாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தேன் என்னென்ன இருக்குன்னு. இங்கே நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, நான் பார்க்காத நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரியான புதுவிதமான ஸ்வீட் வேணும்னாலும் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதேமாரி கார வகைகளும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குவாலிட்டி நமக்கு பார்த்தாலே தெரியுது. அதோடு இங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இருக்குது, நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா நமக்கு பேக்காகவே கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியிலேயே சேர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே நமக்கு எத்தனை சீட்டு காலி ஆகுதோ அதை தகுந்த மாதிரி உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம வரும்பொழுது நம்ம பேரை நோட் பண்ணிப்பாங்க, லைனாக லிஸ்ட்டு படி சீட்டு எத்தனை காலி இருக்குன்னு பார்த்து அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறமா தான் நமக்கு சீட்டு கிடைக்கும். சண்டே ஈவினிங்ன்றதாலேயே என்னன்னு தெரியல, நிறைய கூட்டம் இருந்தது. இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறதால எல்லோருமே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிடம் கழித்து எனக்கு சீட்டு கிடைச்சிது. இங்கே புக்கில் நமக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது, எவ்வளோ ரேட் இருக்கணும் பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல் ஏசி, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 100-150 பேர் உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நாங்கள் பன்னீர் கொத்து பரோட்டாவும் மஷ்ரூம் தோசையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணின பிறகு 10 நிமிடம் கழித்து தான் நமக்கு உணவு கொண்டு வந்து வைப்பாங்க. இங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், அதனால் அந்த குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேட்டு கூட நமக்கு ஒவ்வொரு ஐட்டமும் 100 அபோவ் தான் இருக்கும், மினிமம் 150 வரும், அந்தளவுக்கு தான் இருக்குது இங்கே ரேட்டு. நாங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுமே 150 அபோவ் தான். இது கொத்து பரோட்டா, பன்னீர் கொத்து பரோட்டா. நாமளாக நான் பரோட்டாலாம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே நான் இந்த மாதிரி கொத்து பரோட்டா இதுவரையும் சாப்பிட்டதே கிடையாது, நான் கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணினேன். இந்த கொத்து பரோட்டாவுக்கு சைட் டிஷ்ஷாக அவங்க தை பச்சடி கொடுத்துருக்காங்க. நமக்கு சைட் டிஷ் எக்ஸ்ட்ராவாக வேணும்னாலும் கேட்டு கொடுக்குறாங்க. ஹோட்டல் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. வண்ணாரப்பேட்டையில் இந்த மாதிரி ஹோட்டலை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க, நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க கல் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கல் தோசைக்கு 2 விதமான சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்காங்க. நான் மஷ்ரூம் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதற்கு 3 விதமான சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க. தோசைக்குள்ளே மஷ்ரூம் கறி நடுவில் வச்சு ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க. தோசை சட்னி எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பப்போ இங்கே வரணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் எக்ஸ்ட்ரா வேணுமான்னு கூட கேட்டு கொடுக்குறாங்க. இந்த நித்தியமுத்தம் ஹோட்டல் ஓல்டு வாஷம்மன் பேட், திருவத்தூர் ஹை ரோடில், சார் தியாகராய காலேஜுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. சார் தியாகராஜா காலேஜ் மெட்ரோக்கு ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வரலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் தகுந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டியான ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஹெல்த்தியான ராகி தோசை, கோதுமை தோசை கூட லிஸ்ட்லேயே இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ண 2 ஐட்டத்திற்கு 330 ருபீஸ் பில் ஆச்சு. ஃபுட்டுடைய குவாலிட்டிக்கும் இந்த சர்வீஸ்க்கும் இது கரெக்டுன்னு தோணுச்சு. இந்த ஹோட்டல் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ பாசிபிளோ அப்போ ஒரு தடவை நீங்களும் வந்து விசிட் பண்ணி இங்கே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அருமையான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.